ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் தற்போதைய சிஎஸ்கே அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி போலீஸ் குறித்து போலீஸ் நிலையத்திலே வந்து புகார் தெரிவிச்சிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஐபிஎல் தொடருக்கான முதல் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. இதில் முதல் போட்டியில் சிஎஸ்கே அணியும் ஆர்சிபி அணியும் வந்து மோதினாங்க. பொதுவாகவே இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ரொம்பவே தோனியை பார்க்கறதுல ஆர்வமாக இருப்பாங்க. அவர் வந்து மைதானத்துக்குள்ளே வரும்போது மைதானம் தடுப்பு சுவர்களை தாண்டி ஏறி குதிச்சு அவங்க கூட செல்ஃபி எடுக்க முயற்சி செய்யறதும் அவரோட காலில் விடுவதும் நடக்கிறது வந்து வாடிக்கையாகவே இருந்து வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தற்போது தோனிக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டிருக்கு. அதற்காக தான் மகேந்திர சிங் தோனி போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து போட்டி முடிந்த பிறகு நட்சத்திர ஹோட்டலில் போய் தங்கியிருக்காரு. அப்போது அங்கே காவலுக்கு இருக்கிற உயர் அதிகாரிகளை தங்களோட பிள்ளைகளை அழைத்து வந்து மகேந்திர சிங் தோனி ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது அவங்கள வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து செல்ஃபி எடுக்கவும் ஃபோட்டோ எடுக்கவும் அனுமதி கொடுத்துருக்காங்களாம். இதனால் ரொம்பவே மன உளைச்சல் அடைந்த மகேந்திர சிங் தோனி இது பற்றி உயர் காவல் அதிகாரிகளிடம் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்களாம். அதில் வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, உயர் அதிகாரிகள் பல பேர் வந்து தங்களோட வாரிசுகளை அழைத்து வந்து நான் ஓய்வில் இருக்கும்போது என்னோட தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு தொந்தரவு கொடுக்கும் வகையில் செல்ஃபி எடுக்கவும் ஃபோட்டோ எடுக்கவும் அனுமதி கொடுக்குறாங்க. இது எப்படி என்னோட அனுமதி இல்லாமல் நடத்தப்படுகிறது? இது வந்து என்னோட மனசை ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த புகார் வந்து அணியோட மேலாளர் ரசூல் மூலமா காவல் உயர் அதிகாரிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் காவல் இணை ஆணையருக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாம். இது குறித்து சீக்கிரமே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். தோனியோட இந்த செயல் வந்து கிரிக்கெட் ரசிகர்கிட்ட ஓரளவு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அவரோட நேர்மை மற்றும் தைரியத்தை பாராட்டி பல பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.